நேற்றைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமம் சிபிசிஐடி, அந்த வழக்கானது ஆசிரம வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த ஆசிரமமானது காவல்துறை கட்டுப்பாட்டில் வழங்கப்பட்டிருந்த சூழ்நிலையில், வருவாய்த்துறையினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து காவல்துறையினர் கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சூழ்நிலையில், தற்போது அந்த விழுப்புரம் ஆசிரமம் தொடர்பான அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனை தொடங்கிய பொழுது அந்த ஆசிரமமானது வருவாய்த்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த ஆசிரமத்தினுடைய கட்டுப்பாடு காவல்துறையிடம் வழங்கப்பட்டிருந்த சூழ்நிலையில், தற்போது இந்த ஆசிரமத்தினுடைய வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆசிரமம் உரிய அனுமதியின்றி செயல்பட்டதால் உரிமையாளர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமி இணைந்திருக்கிறார். மகாலிங்கம், விவரம் என்ன? விக்கிரவாண்டியில் ஆதரவற்ற இல்லத்தில் ஒரு பெரிய கொடுமையே அரங்கேறியிருக்கிறது. இந்த விவகாரம் தற்பொழுது அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, பல்வேறு அழுத்தங்களை ஏற்படுத்தியிருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் விக்கிரவாண்டி அடுத்துள்ள குண்டலப்புலியூரில் அன்பு ஜோதி என்ற பெயரில் ஆதரவற்றோர் இல்லம் செயல்பட்டு வந்திருக்கிறது. அது பதிவு செய்யப்படாத இல்லம் என்று தகவல் வெளியானது. இதையடுத்து நடத்தப்பட்ட ஆய்வுகளில் அடுத்தடுத்து பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு நடத்தியிருந்தார்கள். அப்போது ஆதரவற்றோர் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தோருக்கு கொடுமையெல்லாம் நடந்திருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கு போதை மருந்து கொடுக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் பகீர் புகார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கொடுமைகளை எதிர்ப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக குரங்குகளை ஏவி அவர்களை கறிக்க வைக்கப்பட்டது என்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டும் சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக உள்ளூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதில் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்திருக்கிறார்கள். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், அந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்த 50 பேர் காணவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை, இது போன்ற கொடூரங்கள், விதிமீறல்கள் குறித்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரிக்கும் போது இன்னும் முழுமையான பின்னணி வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விஷ்ணு, விழுப்புரம் ஆசிரம வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமி வழங்க கேட்டோம். நன்றி மகாலிங்கம் உங்களுடைய தகவல்களுக்கு.